அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைய தலைப்பு கனவு. இதை எப்படி கனவுன்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நேரில் பார்ப்பதை ஒன்றே உறக்கத்தில் பார்க்கும் பொழுது அது நேரில் பார்க்குறத போலவே தெரிஞ்சிச்சுன்னா இமேஜேஷன், அதுதான் ட்ரீம், அதான் கனவு என்று சொல்கிறாங்க. இந்த கனவினுடைய விளக்கத்தை பற்றியே இந்த தொகுப்பு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பார்ப்போம். நபி அவர்கள் சொன்னார்கள், அர்ரூயா ஸாலிஹத்து மினல்லாஹ் வர்ருயஸூ மினஷைத்தான். நல்ல கனவு காண்பது என்பது அல்லாஹுவினிடம் இருந்து வருவது, கெட்ட கனவு என்பது ஷைத்தானிடம் இருந்து வருவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸு, முஸ்லீம் ஷெரீஃபு 4552 பதிவு செய்யப்படுது. பொதுவாக இப்போ கனவு என்பது நிஜம், கனவு என்பது ஒன்று இருக்குது என்பதை நம்ம பார்த்து விட்டோம். பொதுவாக நம்ம ஒரு கெட்ட கனவு ஒன்று காண்டுட்டோம்னு சொன்னால், நல்லா சல்லா அலிசன் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கெட்ட கனவு பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, நீங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திரிச்சு இடது பக்கத்தில் 3 முறை நீங்கள் துப்பிடுங்க அப்படின்னு சல்லா அலிசன் அப்படின்னு நீங்கள் துப்பி விட்டுருங்க சல்லா அலிசன் சொல்கிறாங்க. அதுவே நல்ல கனவு காண்டால் உங்களுக்கு நேசத்திற்குரியவர்களிடத்திலே அந்த கனவை நீங்கள் சொல்லுங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்து கனவை பற்றிய பெருமானார் அவர்கள் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாங்க, கனவு என்பது நபித்துவம் 46 இருக்கிறது கனவினுடைய வகையில், அதில் ஒன்று தான் நல்ல கனவு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கனவிலே யார் ஒருவர் என்னை கண்டாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல பார்க்கலாம், கனவில் யார் ஒருவர் என்னை கண்டாரோ அவர் உண்மையில் என்னையே கண்டார்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படியானால் கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு விளக்கம் சொல்கிற போது, நபி அவங்களை தோற்றத்தில் ஷைத்தானை நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, ரசூலுல்லா நான் வந்து ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் என்னுடைய தலை வெட்டப்பட்டு ஓடுது, நான் அதை துரத்திக்கிட்டு ஓடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கண்டித்தாங்க, இந்த பாருங்க இது போல் கெட்ட கனவு எல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, அது சைத்தானுடைய ஊசலாட்டோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்புறம் விளக்கமும் சொல்கிறாங்க, அது எப்படி சைத்தானுடைய ஊசலாட்டன்னு சொன்னால், ஒருத்தவன் தலையை வெட்டியாச்சு, தலையை வெட்டினா எப்படி கண்ணு தெரியும், அப்புறம் எப்படி பார்த்து ஓடுவான், இப்போ இது சைத்தானுடைய ஊசலாட்டம். ஆனால் தலையை வெட்டிப்பட்டால் ஒரு சில அதுக்கு என்று விளக்கங்கள் சொல்லப்படுது. முஸ்லீம் ஷெரீஃபில் விளக்கத்தில் சொல்கிறாங்க, ஒருவன் வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடியவருக்கு தலை வெட்டப்பட்டதை போல கனவு காண்டார்னா அதுக்கு என்ன விளக்கம்னு சொன்னால், அவர் வந்து வறுமையை சந்திப்பார், அவர் வசதியெல்லாம் இழப்பார் அப்படின்னு வருது. அடுத்து ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், கவலையாக இருக்கிறாரு, அவருடைய தலை வெட்டப்பட்டுச்சின்னு சொன்னால் அவருக்கு அந்த நோய்வாய் அந்த கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடியதாக இருக்குதுன்ட்டு அவருடைய விளக்கத்தை சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். கனவுக்கு யாருங்க விளக்கம் சொல்லலான்னு பார்த்தா, அதுக்குன்னு தகுதி உள்ளவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, சும்மா கண்டவங்கெல்லாம் கனவுக்கு விளக்கம் சொல்லிட முடியாது, கனவுக்குன்னு விளக்கம் சொல்கிறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும், அது சரியான முறையில் தெரிந்தால் மட்டும் சொல்லணும். அதுக்கு ஒரு உதாரணம், இப்படி அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி அவங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் நேற்றைய இரவிலே ஒரு கனவு கண்டேன், அப்படியே ஒரு மேகம், அந்த மேகத்தில் தேனும் நெய்யும் அப்படியே வடியுது, வடியும் போது மக்கள் எல்லாம் கையை நீட்டி அந்த தேனையும் நெய்யையும் பிடிக்கிறாங்க, அதில் அதிகமாக பிடிச்சவங்களும் உண்டு, அதில் கம்மியாக பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அந்த வானத்தில் இருந்து ஒரு கயிறு வருது, அந்த கயிற்றில் நபியே நீங்கள் ஏறி போகிறீங்க, அதுக்கு அடுத்து இன்னொருத்தவர் ஏறி போகிறாரு, அடுத்து இன்னொருத்தவர் ஏறி போகிறாரு, 100 மனிதர் 3வதாக ஏறி போகும்போது கயிறு அறுந்து போச்சு, அப்புறம் கயிறு அறுந்து போனதுக்கப்புறமா மறுபடியும் கயிறு சேர்க்கப்பட்டு இன்னொருத்தவர் ஏறி போகிறாரு அப்படின்னு நான் கனவு கண்ட ரசூல்லா அப்படின்னு அந்த சஹாபி சொல்கிறாங்க. அப்படியா, உடனே இதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு பெருமானார் அவங்க இருக்கும்போது பக்கத்தில் இருந்த அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திரிச்சு, யா ரசூலல்லாஹ் என் தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இந்த கனவுக்கு நான் விளக்கம் சொல்லட்டுமா அப்படின்னு, என்ன சொல்ல சொல்லாலே சொல்லுவாங்க, சரி சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டான். உடனே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கனவுக்கு விளக்கம் சொல்கிறாங்களாம், அந்த மேகம், இந்த மேகம் இருந்துச்சுல அதுக்கு என்ன தெரியுமா, அதுக்கு இஸ்லாம் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்தும், அடுத்து அந்த தேனும் நெய்யும் வடிஞ்சிச்சுல, அது வானத்திலிருந்து குர்ஆனுடைய விளக்கங்கள் இறங்குது, குர்ஆன் இறங்குது, அது மக்களுடைய ஒரு சில பேர் அந்த குர்ஆனுடைய விளக்கத்தை அதிகமாக எடுத்துக்கிறாங்க, ஒரு சில பேர் கம்மியாக எடுத்துக்கிறாங்க, அடுத்து அந்த கயிறு இருந்துச்சு பார்த்தியா, அந்த கயிறு தான் சத்திய மார்க்கம், அதுதான் சொல்லலாம், நீங்கள் பிடிச்சி ஏறி போகிறீங்க, அடுத்து ஒருத்தவங்க ஏறி போனாங்க
அப்படி சொல்லிட்டு அபூபக்கர் சித்திகரால் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லா, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நான் சொன்னது சரிதானா? முடித்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சொன்னது கொஞ்சம் சரி கொஞ்சம் தப்புன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. யா ரசூலுல்லா, அப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்னை கம்பல் பண்ணாதீங்க, நான் இதை சொல்வதற்கு விரும்பவில்லை அப்படின்னு ரசூலுல்லா அவங்க இந்த ஹதீஸை முடிக்கிறாங்க. இதில் என்ன புரியுதுன்னு சொன்னால், கனவினுடைய விளக்கத்தை யார் ஒருவர் சரியான முறையில் கொடுக்க முடியும்? எல்லாம் கனவினுடைய விளக்கத்தை கொடுத்துட முடியாது. நம்ம சொல்லுவோம், நான் கனவு கண்டேன் ஹஜ்ரத், திடீர்னு பாம்பு வந்து என் கண்ணு முன்னாடி நடிச்சு, திடீர்னு நான் மௌத்தா போகிற மாதிரி கனவு கண்டேன், என் வீட்டில் திடீர்னு பெரிய வறுமை வர மாதிரி கனவு கண்டேன். இந்த கனவினுடைய விளக்கங்கள் சரியான நபர்களிடத்தில் கேட்டால் தான் அது சரியாக கிடைக்கும். வேறு யார்ட்டாவது கேட்டால் அவர் தப்பான முறையில் சொல்லிட்டு அது கூட அப்படி நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கனவினுடைய விஷயத்திலே மிக ஜாக்கிரதையாக ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் அவர்கள் திரும்புவார்கள். திரும்பியதற்கு பின்னால் மக்களிடத்தில் கேட்பாங்க, நீங்க யாராவது கனவு கண்டிருந்தீங்கன்னா சஹாபாக்களுக்கெல்லாம் கனவினுடைய விளக்கங்களை தருவாங்க. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கனவினுடைய விளக்கங்களை சரியான நபர்களிடத்தில் கேளுங்கள். நாம் காணக்கூடிய கனவு அது சத்தியமாக உண்மையான கனவாக நல்ல கனவாக இருந்தால் அது அல்லாஹ்புறத்தில் இருந்து வருவது, கெட்ட கனவாக அசிங்கமான கனவாக இருந்தால் அது ஷைத்தான்புறத்தில் இருந்து வருவது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.